விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டியிடுவது குறித்து கூட்டணி கட்சியினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு செய்யப்படும் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் ஸ்டாலின் வன்னியருக்கு இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்காததால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என்றார். தமிழ்நாடு அரசு நினைத்தால் கஞ்சா விற்பனையை ஒரு வாரத்தில் கட்டுப்படுத்தலாம் என்ற அவர், காவல்துறைக்கு தெரிந்தே கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக விமர்சித்தார். சட்டப்பேரவை தொகுதிக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதங்களில் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி கட்சிகளுடன் கலந்து பேசிய பிறகு இது குறித்த முடிவை எங்கள் முடிவை எங்கள் கட்சியின் முடிவை அறிவிப்போம். சதுரங்க வேட்டை பட பாணியில் சலுகை விலையில் தங்கம் விற்பதாக கூறி ஏமாற்றி வருவதாக சசிகலா என்பவர் மீது ராணிப்பேட்டை சுற்றுவட்டாரங்களில் புகார்கள் குவிந்து வருகின்றன. மாந்தாங்கல் அடுத்த காந்தி நகரை சேர்ந்தவர் சசிகலா. 1000 ரூபாய்க்கு தங்கம் தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்றதாக தெரிகிறது. ஆனால் பணத்தையோ நகையையோ கேட்டபோது மிரட்டும் துணியில் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து 30க்கும் மேற்பட்டோர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். ₹1 எங்களுக்கு தரல, நாங்க என்ன பண்ணணும்? இப்ப சாவணும். போலீஸும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இதுக்கப்புறம் நாங்க சாவறதை விட வேற எந்த வழியும் இல்லை. எல்லாம் எங்க வீட்டாண்ட வராங்க. நாங்க எவ்வளவு பேர் காசை வாங்கி கட்டிருக்கோம். இதேபோல் தன்னிடம் 1,16,00,000 ரூபாய் பணம் பெற்று நகை தராமல் மோசடியில் ஈடுபட்டதாக துணி வியாபாரியான தமிழரசனும் புகார் அளித்துள்ளார். போட்டும் அந்த அம்மா மேல நடவடிக்கை எடுக்காததுனால அந்த அம்மா வந்து எல்லாரையும் வந்து அச்சுறுத்துறாங்க. பாத்தியா, எஃப்ஐஆர் போட்டு 1.5 மாசம் ஆச்சு, என்ன என்ன பண்ண முடிஞ்சிருச்சு? என்ன ஒன்றும் பண்ண முடியல. இதே தான், யாரு போய் நீங்க என் மேல கேஸ் கொடுத்தீங்கனாலும் இதே நிலைமை தான் உங்களுக்கும். என்கிட்ட இருந்து 1 ரூபாய் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சவால் விட்டு சொல்லுது.